பிறக்க இருக்கும் விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள். மீனம். மீனராசிக்காரர்களுக்கு வரப்போகும் தமிழ் புத்தாண்டு விகாரி வருடம் நல்ல பலன்களையே தரப்போகிறது. தொழில், வியாபாரம், வேலை போன்ற ஜீவன அமைப்புகளில் நல்ல பலன்களையே தருவதாக இருக்கும். சிறப்பான அம்சங்கள் என்னவென்றால், ராசிக்கு பத்தாம் இடத்தில் இரு பெரும் பாப கிரகங்களான கேதுவும் சனியும் ஒன்று கூடி சில மாதங்களுக்கு நிலை கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் தரும் அமைப்பு. பாப கிரகங்கள் பத்தாம் பாவத்தில் அமர்ந்திருப்பது நன்மைகளையே தரும் அமைப்பு. பத்தில் ஒரு பாவியேனும் இருக்க வேண்டும் என்று மூலநூல்களால் கூறப்பட்டிருக்கிறது. அதன்படி சனியும் கேதுவும் பத்தில் சேர்ந்திருப்பது மீனராசிக்கு நல்ல ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தொடரும் வரை யோகமான காலகட்டம். இனிமேல் நல்லபடியாக வாழ்க்கையில் செட்டில் ஆவீர்கள். மீனராசியினர் பள்ளி படிப்பை விட அனுபவத்தை வைத்தே வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. புது வருடத்திற்கு பிற்பகுதியில் நவம்பர் மாதம் வரவிருக்கும் குரு பெயர்ச்சி காலம் உங்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த காலமாக இருக்கும். இந்த மாற்றங்கள் உங்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்தவே செய்யும். விகாரி வருடத்தின் பிற்பகுதியில் உங்களின் எதிர்கால நன்மைகளுக்கான மாற்றங்கள் நடக்கும். தற்போது இருக்கும் இடத்தை விட்டு வெளியே சென்றால் ஒளிமயமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. முதலில் கஷ்டமாக தோன்றினாலும் பிறகு எல்லாம் நன்மைக்கே என்பது புரியும். அதன் பிறகு நடந்தது கடவுள் செயல் என்பதும் புரியும். எனவே புது வருட இறுதியில் கிரகங்கள் தரும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். இதுவரை பண விஷயத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மீனராசியினர் இனிமேல் சிறிதளவு முயற்சி பெரிதளவு அதிர்ஷ்டம். அதனால் நல்ல மேம்பாடான நிலையை இந்த விகாரி வருடத்தில் காண்பீர்கள். வருடம் முழுவதுமே நல்ல பலன்களையே காண்பீர்கள். பணவரவு திருப்தியாக இருக்கும். நீண்ட நாள் கனவு ஒன்று இந்த வருடம் நனவாகும். வேலையில் இருக்கும் இளைய பருவத்தினருக்கு வேலை மாற்றம், வெளியூர் மாற்றத்தினால் உண்டாகும் பதவி உயர்வு போன்றவைகள் நடக்கும். தொழிலதிபர்கள், கலைஞர்கள் போன்றவர்களுக்கு மாற்றங்களுடன் கூடிய நல்ல திருப்பங்கள் உண்டாகும். இளைய பருவத்தினருக்கு இந்த புது வருடம் யோகத்தை தரும். இன்றும் வேலை, திருமணம் போன்றவைகள் நல்லபடியாக செட்டிலாகாத இளைய பருவத்தினருக்கு திறமைக்கேற்ற வேலை, திருமணம் நிச்சயமாகும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் தங்களுடைய தொழில் விரிவாக்கத்தை சற்று கவனமுடன் செயல்படுத்துவது நல்லது. அரசு, தனியார் துறை பணியாளர்கள் சம்பளம் தவிர்த்து இதர வருமானங்கள் வரும் துறைகளில் கவனத்துடன் இருப்பது அவசியம். அலட்சியமாகவோ கவனக்குறைவாகவோ இருக்க வேண்டாம். யாரையும் நம்பாமல் கவனமுடன் இருப்பது நல்லது. கேது சனியுடன் இருப்பதால் சிலருக்கு ஆலய திருப்பணி செய்யும் பாக்கியம் கிடைக்கும். தீர்த்த யாத்திரைகள் போக முடியும். புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு இப்போது கிடைக்கும். ராகு கேதுக்களின் நிலையினால் ஞானிகளின் தரிசனம் கிடைக்கலாம். மிக பெரும் புனித ஸ்தலங்களை தரிசிக்கும் பாக்கியம் உண்டாகும். நேர்த்தி கடனை நிறைவேற்ற முடியும். குலதெய்வ வழிபாடு குடும்பத்துடன் செய்வீர்கள். இளைய பருவத்தினருக்கு காதல் வரும் நேரம் இது. சிலருக்கு மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும். முதல் திருமணம் முறிந்து இரண்டாவது திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இப்போது திருமண அமைப்பு உண்டாகும். அந்த வாழ்க்கை நிம்மதியாகவும் இருக்கும். தொழில், வியாபாரம், வேலை மற்றும் இருப்பிடங்களில் மாற்றம் இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் வலுப்பெறும். சிலர் வெளிநாட்டு பயணம் செல்வீர்கள். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தற்போது வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். வெளிநாட்டில் படிக்கவோ வேலை செய்யவோ முயற்சி செய்பவர்களுக்கு தற்போது விசா கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் மூலம் நன்மைகள் நடக்கும். வீட்டில் குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனமும் அக்கறையும் தேவைப்படும். சிறு பாதிப்பு என்றாலும் உடனே சிகிச்சைக்கு அழைத்து சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. தந்தை வழி உறவினர்களிடம் நெருக்கம் உண்டாகும். வயதான தாயாரை நன்கு கவனியுங்கள். அவரின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். அவரை அடிக்கடி சென்று சந்தித்து அவரது ஆசீர்வாதங்களை பெறுவது நல்லது. பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். நல்ல பள்ளியிலோ அல்லது காலேஜிலோ சீட்டு கிடைக்கும். இதுவரை கருத்து வேற்றுமைகளால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். சொத்து சேர்க்கை இருக்கும். பிள்ளைகளின் திருமணத்திற்கு நகைகள் வாங்கி சேர்க்கலாம். வழக்கு, கோர்ட், காவல்துறை போன்றவற்றில் சிக்கியிருப்பவர்களுக்கு அவை அனைத்தும் நல்லபடியான முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதற்கு நல்ல வழி பிறக்கும். பெண்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல பலன்கள் அதிகம் இருக்கும். குடும்பத்தில் செலவுகள் அதிகம் இருக்கும். அதனால் சேமிப்புகள் கரையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும்.
நவம்பருக்கு பிறகு குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு மாறப்போவதால் சில தேவையற்ற விஷயங்களில் மாட்டி பெயரை கெடுத்துக்கொள்வீர்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது, கேரண்டி கொடுப்பது வேண்டாம். சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். மொத்தத்தில் பிறக்க இருக்கும் தமிழ் புத்தாண்டு மீனத்திற்கு கவலைகளை போக்கும் ஒரு ஆண்டாகவே இருக்கும்.